அகநான் ஒரு புறநான் எட்டு தொகையிலே இருக்குது. அகம் நான் ஒருனா அகம் நாம் உள்ளுக்குள்ள இருக்குது, அதாவது மோர் திங்ஸ் டு டூ வித் லவ். புறநான் ஒருனா வெளியில் இருக்கிறது, வார் அண்ட் வேலர் அதெல்லாம். ஸோ அகநான் ஒருலேருந்து நிறையாவே மியூசிக்கை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேஜர் ஷிஃப்ட் அண்ட் மேஜர் எம்ஃபசிஸ் ஆன் கிளாசிக்கல் மியூசிக் இன் தமிழ்நாடு அட் தட் டைம் வாஸ் இன் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அவர் வந்து ஜெயின் மாங்க். அவர் நிறையா எழுதி தமிழ் இசையை வளர்த்து தமிழ் இசையை பற்றி நிறையா அவர் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வாசிக்கிறார், அந்த டைத்தில் எந்தெந்த பண் இசையெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிறது மாதிரி அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஸோ இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகார சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபேமஸ் சாங், வடவரையை மந்தாக்கி வாசுகியை நானாக்கி அப்படிங்கிற பாடல். ஸோ இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டான்ஸாக மட்டும் பாடுறேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் த ஒரிஜினல் டியூன், ப்ளீஸ் மைண்ட் இட். த ஒரிஜினல் டியூன் இப்போ நம்ம பாடுறது ஹம்சானந்தியில் ஆரம்பிக்கிறோம். ஹம்சானந்தி வாஸ் கிரியேட்டட் இன் த ஏர்லி 20th சென்ச்சுரி. ஸோ ஹம்சானந்தி அந்த காலத்தில் கிடையாது, வேற ராகங்கள். பட் அந்த பாடல்கள்லாம் இப்போ எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக அதை ரீடியூன் பண்ணி நம்ம மியூசிஷியன்ஸ்லாம் கொடுத்துருக்கா. ஸோ ஐ ஜஸ்ட் திங்க் அ பிட் ஆஃப் வடவரையை முத்தாக்கி. பெருலகம் எல்லாம் பிரிகமல முந்தியுடே
பற்றி ஒவ்வொரு எபிசோடு அழகாக இளங்கோவடிகள் கொடுத்து, அந்த எபிசோட் பண்ண பெருமாளை காணாத கண் என்ன கண்ணே, நான் நாவென்ன நாவே அப்படின்னு ஒரு அழகாக அது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கார். அதாவது தொடர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏதாத நாவென்ன நாவேன்னு சொல்லியிருக்கார். அண்ட் மடந்தாரும் நெஞ்சத்து தஞ்சனர் பஞ்சம் நடந்தானையே துவர்பால் நாற்றிசையும் போற்ற, நாற்றிசையும் போற்ற நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ இசையோட வடிவம் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஸோ தமிழ் இசை வாஸ் ஃப்ளரிஷிங் இன் ஃபுல் ப்ளூம் அட் தட் டைம், ஈவன் யூரிங் சிலப்பதிகம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துதான் பக்தி மூமெண்ட். நம்ம பக்தி மூமெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம சங்கீதத்துக்குனே ஒரு பெரிய ஒரு பாத் பிரேக்கிங் ரெவல்யூஷன் பக்தி மூமெண்ட்ங்கிறது ஃப்ரம் த 5th-6th century டைப்பில் இருந்தது. ஸோ வென் நம்ம சவுத் இண்டியன் ரிலிஜியன்ஸ் வேர் பீங் த்ரெட்டன் பை ஃபாரின் ரிலிஜியன்ஸ், அப்படி தான் அவங்க நினச்சிருந்தாங்க. இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் சைவத்தையும் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம் இது ரெண்டுத்தையும் கட்டி காப்பாற்றணுங்கிறதுனால தான் நிறையா அவுட் போரிங்ஸ் அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் கன்வர்ஷன்ஸ் ஃப்ரம் யாராவது புத்திஸ்ட் புத்தராக மாறிட்டாருனாக்கா அவளை கூப்பிட்டு கன்வெர்ட் பண்ண வச்சுருவான், ஏன்னா இங்கே அவளுக்கு அக்கௌண்ட் குறைஞ்சுருக்கு. ஸோ நிறையா சைவர்கள் இல்லை, சைவர்கள்லாம் பிகாஸ் ஆஃப் த ரூலர்ஸ் அட் தட் டைம் ஜெயின் ரூலர்ஸ் அதெல்லாம் வந்ததுனால எவ்ரி ஒன் ஸ்டார்ட் அப் கெட்டிங் கன்வெர்ட். ஸோ அதனால் சைவிசம் வாஸ் அண்டர் த்ரெட். ஸோ இந்த நாயன்மார்கள்லாம் என்ன பண்ணாங்க, தி ஸ்டார்டட் ப்ராபகேட்டிங் சிவா. சிமிலர்லி இந்த வைஷ்ணவாஸ்னா ஆழ்வார்ஸ்னா அவள் அப்படியே மனசில் என்ன பண்ணுறதோ அதை அழகாக பாடி 12 ஆழ்வார்கள் இன்றைக்கி நம்ம 63 நாயன்மார்கள் சொல்கிறோம். ஸோ அவள் எல்லாரும் தனக்கு மனசுக்கு தோன்றின விஷயங்கள் சிவனை பற்றி, அது வந்து ஒரு நாட் ஓன்லி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அ டிவோட்டி டு அ காட் பட் ஆல்சோ லைக் அ லவர். ஸோ ஒரு த போயட் இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி அ லேடி ஹூ இஸ் பைனிங் ஃபார் த லவ் ஆஃப் சிவா ஆர் விஷ்ணு அப்படியும் சொல்லியிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டாள், ஆண்டாள் திருப்பாவை எடுத்துருக்காங்க அப்படின் நம்மாழ்வாரோட பாசுரங்கள் நடத்தல் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மாழ்வார் பாசுரம் ரொம்ப அழகாக, ஹீ சேஸ் ஹீ அஸ்யூம்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி அ கேர்ள் பைனிங் ஃபார் த லவ் ஆஃப் விஷ்ணு அண்ட் ஹி சேஸ் ஆடி ஆடி அகம் கரைத்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி
நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாழ்வுதலே. இந்த லேடி வந்து இசை பாடி பாடி நரசிங்கா அப்படி உங்களுக்கு நினச்சி நினச்சி உழுகுறான். ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட் போரிங்ஸ் ஆஃப் டிவோஷன் கேம் ஃபோர்த் இந்த பக்தி மூமெண்ட். அண்ட் அதுவுமே நம்ம சைவர்கள் அந்த நாயன்மார்கள் இந்த தேவாரம்னு எடுத்துக்கிட்டேன்னாக்க பை திருநாவுக்கரசர் சம்பந்தரன் சுந்தரர் இதை எடுத்துக்கிட்டேன்னாக்க எல்லாமே தேவர் செட் இன் அ வெரி டிஸ்டிங்விஷ்ட் பண். ஸோ பண்ணு சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்த ராகங்கள். ஸோ வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பண்ட்ஸ் வேர் அவைலபிள் ஃபார் தெம் அண்ட் எல்லாத்தையுமே தே செட் இட் இன் அ வெரி மீட்டர்ட் ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பாடுற சில தேவாரங்கள் வந்து அந்த பண்ணுக்கு அதே மெட்டில் அமைஞ்சிருக்கும், சிலது வந்து மாறியிருக்கும். இன்றைக்கி வர மியூசிஷியன் சிலது மாற்றியிருக்காங்க.